ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சூப்பரான ஃபோட்டோ தான். எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபைனலாக வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஃபோட்டோ நீங்கள் ரீட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்து மாதிரி ஸ்னாப்சாட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா, ஸோ விண்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 12th லாஸ்ட்டில் உள்ள அந்த எஃபெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இதில் சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டைல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 75-77 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு டிக் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு லேயர் ஐக்கான் இருக்குது, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு வியூ எடிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்டேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு சென்டர் உள்ள அந்த ப்ரெஷ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாட்டமில் உள்ள அந்த இன்வெர்டர் ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ ஏரோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி ஜீரோவில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு நான் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஸ்கின்ல உள்ள கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஸோ டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டபுள் எக்ஸ்போசர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு விங்ஸ் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணி நான் வந்துட்டு செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் வந்துட்டு ஸ்டைல் ஐக்கான் இருக்குது பாருங்க, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்ற எஃபெக்டை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிக்கை வந்துட்டு டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள லேயர் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ வியூ எடிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்போசரில் உள்ள சென்ட்ரல் உள்ள ப்ரெஷ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்வெர்ட்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏரோ வந்துட்டு ஃபுல்லாக ஜீரோவில் செட் பண்ணிவிட்டு, ஸோ விங்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு பேக்கில் வந்துட்டு அட்டாச் ஆகிருக்க மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோக்கு வந்து நீட்டாக வந்துட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பக்காவாக அரேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திரும்பவும் டபுள் எக்ஸ்போசர் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பிஎன்ஜி வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, வேணும்னா இதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ஸ்டைலை கிளிக் பண்ணி ஆடுன்ற எஃபெக்ட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இதை வந்துட்டு மேலே வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக செட் பண்ணிவிட்டு கீழே உள்ள டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு டபுள் எக்ஸ்போசர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இமேஜ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதையும் ஆடுன்ற எஃபெக்ட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை செட் பண்ணிட்டு டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் மேலே உள்ள லேயர் ஐக்கான் கிளிக் பண்ணி வியூ எடிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்போசரில் வந்துட்டு சென்ட்ரல் உள்ள ப்ரெஷ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு ஏரோ ஃபுல்லாக ஜீரோவில் செட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ பேக்ரவுண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்டை விட்டுட்டு, ஸோ ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு நீட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டு டிக் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட்டாக காம்போ 3 அப்படிங்கிற எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்பாட்லைட் மட்டும் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, ஸோ 50 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த மாதிரி செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டியூன் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ண போகிற அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நீட்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பக்காவாக செட் பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வியூ ரீட்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு டியூன் இமேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏரோ வந்துட்டு ஃபுல்லாக ஜீரோவில் செட் பண்ணிவிட்டு ஸ்கின்ல உள்ள அந்த கலரை மட்டும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிக் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு செலக்டிவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்துட்டு ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்கின்ல வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஸ்கின் டோன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி என்ன பண்ணணுமோ நீட்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிட்டு சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கின் டோன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணுமோ நீட்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விங்ஸில் வந்துட்டு செட் பண்ணிட்டு அந்த இடத்துல பிரைட்னஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் பண்ணிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி டீடெயில்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரும் ஷார்ப்பனிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீட்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்துட்டு கம்பேரிசன் பாருங்கள். எடிட்டிங் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ் நம்ம சேனல் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். அதனால் நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.